அரண்மனை விவேக் கணக்கம் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பிக் பாஸோட டே முப்பத்தி ஒன்பதுல இருக்கிற அன்சின்லாம் என்னன்னு பாத்துருவோமா இது பிக் பாஸ் சீசன் டே ஒன்பதுக்கான அன்சின் ஓபனிங்கே பாட்டு போட்டு முடிஞ்சாச்சு பாட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பாவனி வந்து பிரியங்காக்கும் வருணுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதுல வருணுக்கு முக்கியமா தம்பி உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் கேட்டுக்க அப்படின்னு பாவனி ஒரு பனிஷ்மெண்ட் சொன்னாங்க அது என்னன்னா விமானநாச்சி இருப்பார்ல அவர் எங்கேயாவது எப்பயுமே அந்த வீட்டுக்குள்ள இங்க எல்லே போற எல்லா இடத்துலயும் பின்னாடியே போயிட்டு ஏன் நசி இதை பண்றீங்க எதுக்கு இதை பண்றீங்க ஏன் இதை பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் வருணே இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு பாவனி ஒன்று வருணுக்கு கொடுக்க அதை வந்து வருண் வந்து பிரியங்காக்கு திருப்பிட பார்த்தாரு பாவனி அவர்களே எனக்கு இதுக்கு பண்றதை விட பிரியங்கா இதை இமான நாச்சிக்கு போனா நல்லா இருக்குமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே செம பாண்ட் இருக்கு ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குமே பாத்துக்கங்களே கண்டென்ட் செம்மையா வருமே அப்படின்னு பாவனிட்ட சொல்ல ஆமன்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு பாவனி யோசிச்சு அந்த இடம் ஒரு மாதிரி பண்ணா போச்சு ஏன்னா பிரியங்கா சொன்னாங்க வேணாம் மேடம் மேடம் போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் சண்டே என்ன மாதிரி போகும்னு தெரியும் மேடம் மேடா மேடம் அப்படின்னு பிரியங்கா ஒரு மாதிரி இந்த தண்டனை கொடுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்தாங்க அந்த இடம் ஒரு மாதிரி உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தென் அதுக்கப்புறமா வந்து நிருப் வந்து பெட்ரூம்ல பாவனியிட்ட கேட்டுட்டு இருந்தாப்ல என்னன்னா டே முப்பத்தி ஏழுல பாத்துருந்தேன் தெரிஞ்சிருக்கு இருக்கும் எபிசோட் முடியிறப்ப பாவனி வந்து கேமரா முன்னாடி வந்து நான் தாமரையை வந்து அசிஸ்டா வச்சுக்கல நிருப்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அசிஸ்டன்டா அதுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு நிருப்ப ஏன்னா அவங்க வந்து மறுபடியும் தாமரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அதை வந்து நிருப்ப கிட்ட அது வந்து டவுட் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஓ இது மாத்திட்டியா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல மத்த தான் மட்டும் என்கிட்ட சொல்றேன் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி நிரூப் வந்து கத்திட்டு இருந்தாரு பாவனி கிட்ட ஏ அது உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா நான் ஒரு நாளுக்கு வச்சிருப்பேன் ஒரு நாளைக்கே மாத்துவேன்டா அது ஏன் இஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி பாவனி வந்து நிரூப்ட பேசிட்டு இருந்தாங்க தென் அதுக்கப்புறமே பிரியங்கா பொசசிவ் ஆனது வந்து நம்ம டே முப்பத்தொம்பதுல பார்த்தோம்ல ஆனா அன்சீன்ல இன்னும் அதிகமா பொசசிவ் ஆயிருக்காங்க என்னன்னா அந்த ரெண்டு பேர் ஜாலியா வந்து அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் கட்டி பிடிச்சு அந்த நிரூபை வின் பண்ண வச்ச ஐக்கியபெரிய வந்து மாறி மாறி அவரை தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாருல அத பார்த்து பிரியங்கா காண்டாகிட்டே இருந்தாங்கல்ல அதுல ஐக்கியபிரி வந்து பிரியங்காட்ட கேட்டாங்க பெட்ரூம்ல வந்து மதுமித ஹேசல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிருந்தாங்களே பிரியங்கா அப்ப வந்து ஐக்கிய கேட்டாங்க என்னடா ஒரு மாதிரி பேடா இருக்க நான் அதையும் ஐக்கிய கேட்டாங்க அதுக்கு வந்து சேச்சா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பிரியங்கா ரியாக்சன்லேயே பதில சொல்லி சாப்பிட்றதுக்காக கிச்சன்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு பெட்ரூமுக்கு பிரியங்கா இருக்கிற இடத்துக்கு நெருப்பு வர இந்த இடத்துல இருந்தா நான் சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஐக்கி பெரிய கிளம்ப அப்ப வந்து பிரியங்கா நிரூப பார்த்து பாருங்க ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வச்சுட்டு சொல்ல மாதிரி நல்லா பன்னா இருக்குது அந்த செஷன் பாக்குறதுக்கு அதுக்கப்புறமே வந்து நெருப்பு சாப்பிட்டு இருக்கும்போது பிரியங்கா ஓப்பனா கேட்டாங்க இங்க போய் தம்பி ரொம்ப நேரம் உள்ள அழகிட்டு இருக்க முடியாது உனக்கு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு நானா ஐக்கி பெரியா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க இல்ல டவுட் பிரியங்கா தான் ஆனா அது ஐக்கி பெரியா மரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு வந்து பிரியங்கா மாதிரி கலாச்சிட்டு இருந்தாரு தென் அதுக்கப்புறமே வந்து பிரியங்காவை காண்டேத்தி காண்டேத்தி பார்த்துட்டு இருந்தாரு இன்னும் ஐக்கி பெரிய மாதிரி வராது என்ன அந்த நான் சொன்ன ஒரு வார்த்தை கேட்க பாரு அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை காண்டேத்தி இருந்தாரு நெருப்பு ஐக்கிய பத்தி பேசி பேசி தென் அதுக்கப்புறமே வந்து நிருப் வெளியே போயிட்டாரு பிரியங்கா ஒரு பிளான் பண்ணி இப்ப மேல இருக்க காண்ட எதுலையாவது காட்டணும் இந்த காட்டானு எட்டி அதிக முடியாது அவள் பொம்மை பாரு அந்த நிருப்புங்கிற பேர் தான் எனக்கு காட்டாவது இரு அந்த பொம்மையை போய் ஒரு வழி பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு பெட்டு மேலே இருந்த நிறு பேர் போட்டு அந்த பொம்மையை நசு நசுக்கு நசுக்கு தொக்கி எறிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு தேய்ச்சாக பாருங்க ஒரு தேய் பாவுக்கு அந்த பொம்மை நேரம் செத்து அடக்குமே பண்ணியிருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வச்சு அடி அடி அடிச்சிட்டாங்க பொம்மைய அப்போ கரெக்டாக நிருப்பு என்ட்ரி ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணேன் என் பொம்மை என்ன பண்ணா ஏ சொல்ல முடியாது போட அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா முடிய அப்படியே தூக்கி போட்டு அப்படி எத்தனை நடந்து போனாங்க தென் அதுக்கப்புறமே வந்து

உனக்கு இதாக புரிஞ்சுது புரியலையப்பா எனக்கும் புரியல என்ன கம்னு படுன்னு அப்படின்னு நிரூபி மாநிலாஜி பேசிட்டு அப்படி இந்த மேட்டரை சால்வ் பண்ணிட்டாங்க தென் அதுக்கப்புறமா வந்து அந்த பிக் பாஸ் அவார்ட்ஸ் வந்தது அதுல ரெக்கார்பெட்ல ஒரு சில காமிக்காத ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா கண்டஸ்டன்ஸ் ரெக்கார்பெட்ல பேசுறது அண்ட் முக்கியமா இந்த நாற்பது நாட்கள்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ஹவுஸ் மெஸ்ஸை என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க அதுவும் அன்சீல மாடி இருக்குது ஸோ அத்தோட அன்சீனு முடிஞ்சது ஸோ இன்னைக்கு எபிசோட்ல இந்த பிக் பாஸ் அவார்ட்ஸோட அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த எபிசோட் இருக்கு இல்லையா அது டெலிகாஸ்ட் ஆக போகுது சும்மா கண்டென்ட் இல்லையுன்னு சொல்லிட்டு இந்த அவார்ட்